கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பிய ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் பகிரங்க மன்னிப்பு கோரியதாக வெளியான வீடியோ சர்ச்சையான நிலையில் அவரை நேரில் அழைத்து அசிங்கப்படுத்தியதாக பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தமிழக பாஜக தலைமை மன்னிப்பு கோரியுள்ளது. இதுகுறித்து தற்போது காணலாம். I am the party of the அசட்ரி ஹோம்ஸ் லான்ச்சிங் கிரவுன் அட் க்ரோம்பே 2 & 3 BHK 87 lakhs ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா September 13th to 15th புக் பண்ணா 84 lakhs மட்டும்தான். இந்த 3 நாள்க்குள்ள புக் பண்ணுங்க, 3 லட்சம் சேவ் பண்ணுங்க. அசட்ரி ஹோம்ஸ் இன் கிரவுன் க்ரோம்பே. ஃபார் புக்கிங்ஸ் கால் 9444-56087. கோவையில் நடைபெற்ற தொழில் முனைவோர் கலந்தாய்வுக் கூட்டத்தில் ஜிஎஸ்டி குறித்து ஓட்டல் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகியும் அன்னபூர்ணா ஓட்டல் நிறுவனருமான சீனிவாசன் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். அவர் பேசும்போது இனிப்புக்கு 5% ஜிஎஸ்டி இருக்கும் நிலையில் காரத்துக்கு 12% ஜிஎஸ்டி உள்ளது என்றும், வெறும் பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை ஆனால் ஜாமுடன் பண் வாங்கினால் ஜிஎஸ்டி உள்ளது என விமர்சித்தார். இதுபோன்ற முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம், அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது, இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க, அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க, மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12% சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது, இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க, கடை நடத்த முடியல மேடம். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பேசு பொருளானது. இதையடுத்து நிர்மலா சீதாராமனை அன்னபூர்ணா நிறுவனர் சீனிவாசன் நேரில் சந்தித்த வீடியோ வைரலானது. அந்த வீடியோவில் சீனிவாசன் வருத்தம் தெரிவித்ததாகவும், தான் எந்த கட்சியையும் சாராதவன் என்று கூறியதுடன் ஓட்டல் தொழிலுக்காக அவ்வாறு கூறியதாக விளக்கமளித்ததாகவும் தகவல் வெளியானது. இந்த வீடியோவுக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் கண்டனம் தெரிவித்தார். பணமதிப்பு நீக்கம், வரிக்கொள்ளை மற்றும் பேரழிவு தரும் ஜிஎஸ்டி போன்றவற்றின் தாக்கங்களை நமது சிறு வணிக உரிமையாளர்கள் ஏற்கனவே சகித்துக் கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படி இருக்கையில் இதை எதிர்த்து கேள்வி கேட்டு அது அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஈகோவை தொடும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது பட்டவர்த்தனமாக தெரிவதாக கண்டனத்தை தெரிவித்திருந்தார். சிறு வணிகர்களை கொள்ளையடித்து கேள்வி கேட்பவர்களை நசுக்கும் பாஜகவின் கொள்கை நாட்டின் பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்துகிறது என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடியுள்ளார். அன்னபூர்ணா சீனிவாசன் மன்னிப்பு வீடியோ விவகாரத்தில் பாஜகவின் செயல் கீழ்த்தரமானது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். இதனிடையே ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் நிர்மலா சீதாராமனிடம் ஓட்டல் உரிமையாளர் பேசிய வீடியோவை பாஜகவினர் வெளியிட்டதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் வணிக உரிமையாளருக்கும் இடையேயான தனிப்பட்ட உரையாடலை பகிர்ந்து கொண்டதற்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட சந்திப்பை பாஜகவினர் வீடியோ எடுத்து வெளியிட்டதற்காக அன்னபூர்ணா உணவகங்களின் உரிமையாளர் சீனிவாசனிடம் வருத்தம் தெரிவித்ததாகவும், அவர் தமிழ்நாட்டின் வணிக சமூகத்தின் தூணாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தை இத்துடன் முடித்து வைக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக் கொண்டுள்ளார்.